வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் சிக்கன் கறி தோசை. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம், வாங்க. மதுரையிலேயே ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் கறி தோசை செய்யறோம் நம்ம இப்போ. ஸோ பாருங்க, ஒரு இரும்பு பாத்திரத்துல வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாகவே ஊற்றிருக்கேன். கறி நல்லா வதங்கி நம்மளுக்கு வரத்துக்காக வேண்டி எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கடலை எண்ணெய். ஸோ கடலை எண்ணெய் செய்யும் போது நல்லாவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு தாளிப்பு நான் இப்போ சேர்க்குறேன். கடுகு போத்தினுமே இப்போ நம்மளுக்கு பொரிய ஆரம்பிக்கணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுமே. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று. நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான குவாண்டிட்டி நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வதங்க விடணும். ரொம்ப வதங்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினா போதும். நார்மல் கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். வெங்காயம் சேர்த்து ஐ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இருந்தது. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். பெரிய பழுத்த தக்காளி பழம் ஒரே ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒன்றாவே நம்ம தான் வதக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூந்து விழுது நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்குறேன். இதை நம்ம நல்லா கலந்து வச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வதக்கி விட போகிறோம். எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வதங்கி வரணும். ஸோ இது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஐ ஃப்ளேமில் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்கட்டாவில் வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் பீசஸ் 1/2 kg நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது போல் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கீமா மாதிரியும் இல்லாமல் இது போல் வந்து பீஸ் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்தமாதிரி டைப்பில் நம்ம பீஸை கட் பண்ணி யூஸ் பண்ணணும். சிக்கன் சேர்த்துட்டு காரப்பொடி மல்லிப்பொடி கறி மசாலா நம்மளுடைய ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட். நம்ம தோசை ஊற்று போகிறதுனால சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயில 1 minute போல் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இது நல்லா நம்மளுக்கு வெந்து வரும்போது பெப்பர் சேர்த்து லெமன் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கறி தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வரது. ஆஃப் குக் ஆகிடுத்து. இப்போ நான் ஒரு 1/2 lime வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த 1/2 lime நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டோம்னா சிக்கன் வந்து சாஃப்டாகவே இருக்கும், ட்ரை ஆகாது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிரேவியாக தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம தோசையில் வந்து அந்த முத்தியாக கூட போது தோசையில் போடும்போது நல்ல ஒரு அட்டகாசமாக கிடைக்கும். சில பேர் வந்து ரொம்ப ட்ரை மசாலா பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம கிரேவியாக பண்ணால் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ லைம் வித்தாச்சு. இன்னும் ஒரு 1 minute கழித்து நம்ம பெப்பரும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துட்டு 2 minutes போல் ஹை ஃப்ளேமில் இருந்துட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். சிக்கன் நம்மளுக்கு கரெக்டாக வெந்தும் வந்துடும். ஸோ பாருங்கள், இன்னொரு 2 minutes நம்ம அப்படியே குக் பண்ணோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு கிடச்சிடும் சிக்கன். அதுக்கப்புறம் நம்ம தோசை விட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கோரியண்டர் லீஃப் சேர்த்துட்டு சிக்கனை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ போதும், இது நல்லா ஆரத்தம் சொல்லித்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தோசையில விட போகிறோம். ஸோ இது போல் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் தோசை நல்லா கலக்கலாம், நம்மளுக்கு தோசையில் கிடைக்கும். சிக்கனை ஆஃப் பண்ணிடலாம். தோசை கல் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம தோசை விட ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப மெலிசாகவும் கொடுக்குறோம், ரொம்ப கனமாக கொடுக்குறாரு. திட்டமாக தான் நம்ம விடணும். கல் தோசை விடுற சைஸில் நம்ம விடணும். ஸோ இது நம்மளுக்கு கரெக்டான சைஸ். ஒரு கரண்டி மாவு விட்டு கல் தோசை வர்ற பக்கத்தில் நம்ம விட்டுட்டு இது பாருங்கள், ஒரே ஒரு முட்டை சேர்த்து சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ண கிரேவி இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம சேர்த்துட்டு
எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சிரோம் கறி தோசையில சோ ஃபைனலா இதல நம்ம எண்ணெய் சேக்கறோம் எண்ணெய் சேர்த்துதேமே கொஞ்ச நேர மிதமான தீயில 2 2 நிமிஷம் நமக்கு வெந்து வரணும் தோசை பாருங்க நல்ல அழகா திருப்பியும் போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் நமக்கு மிதமான தீயில 2 நிமிஷம் போல வைக்கணும் सो पांग नाम रे पकम ना तिरपी वेग वो कल कल वंपल उम्मीद दोश सुन मधुरे चिकन करी दोश रेडी रोमे मधुरे फेमसान चिकन करी दोश एपी सी सर्द कामचर इत रेसीपी उ वीटे ट्रे पड़ी पाती एप्डी कमेंट सेक्शन सुलूंग वे रेसीपी कमेंट सेक्शन केलेंगे कतायम उ वी पोस्ट पड़े नंबर।